வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முகக்கவசம் அணிதல் அவசியமில்லை என சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள தீர்மானத்திற்கு விசேட வைத்தியர் சங்கம் எதிர்ப்பு. ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. ரம்புக்கன சம்பவம் தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபை, இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆகியோர் கவலை வெளியீடு. எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக இன்று நாட்டின் பல பகுதிகள் போக்குவரத்து முடக்கம், பல பகுதிகள் ஸ்தம்பிதம். திருடர்களை பாதுகாப்பதற்கு போலீசாரும் இராணுவத்தினரும் துணை போக வேண்டாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹெந்துனதி தெரிவிப்பு. பாராளுமன்ற அமர்வுகளில் இன்று எதிரொலித்த ரம்புக்கனை சம்பவம், கடும் அமளி தும்மலை. ரம்புக்கனையில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையிலான அசம்பாவிதம் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கவலை. இனி விரிவான செய்திகள். பொது இடங்களில் முகக்கவசம் அணிதல் அவசியமில்லை என சுகாதார அமைச்சர் வெளியிட்டுள்ள தீர்மானத்திற்கு விசேட வைத்தியர்கள் சங்கம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதோடு தீர்மானத்தை உடனே ரத்து செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெளியிடங்களில் இடம்பெறும் கூட்டங்களில் முகக்கவசம் அணிதல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளவர்கள் நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேவேளை நோய் தொற்று பாதிப்பு இலங்கையில் தொடர்ச்சியாக இருந்து வருவதனால் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையும் குழந்தைகளையும் பொது ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் எதிர்ப்பு பிரச்சாரங்களில் பங்கேற்க அழைத்துச் செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெற்றோர் அவதானத்தோடு செயல்பட வேண்டும் என குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் தீபால் பெரேரா பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஆயுதங்கள் செலுத்தப்படாததனால் பெற்றோர் கவனக்குறைவாக மற்றும் பொறுப்பேற்ற நடத்தை காரணமாக அவர்கள் நோய் தொற்றுக்குள்ளாகின்றார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். எரிபொருள் நிரப்பு வண்டிகளை தடுத்து சேதப்படுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ள அதே நேரம் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. இந்நிலையில் நேற்றைய தினம் ரம்புக்கனை பகுதியில் இடம்பெற்ற போராட்டத்தில் இடம்பெற்ற அசம்பாவிதத்தில் ஒருவரை காப்பாற்ற முடியவில்லை. அத்துடன் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 30,000 லிட்டர் எரிபொருளோடு பவுசர் ஒன்றுக்கு தீ வைக்க முற்பட்ட நிலையிலேயே குறித்த அசம்பாவிதம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்திருந்த நிலையிலேயே எரிபொருள் நிரப்பு வண்டிகளை தடுத்து சேதப்படுத்துவதை தவிர்க்குமாறு போலீசார் மக்களை எச்சரித்துள்ளனர். இதேவேளை ரம்புக்கனையில் நேற்றைய அசம்பாவிதத்தில் வாகனத்தை மறைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த மக்களை கலைப்பதற்கு போலீஸ் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். அதில் முதலில் கண்ணீர் புகை மேற்கொள்ளுமாறும் பின்னர் மக்கள் மீது தாக்குதல் நடத்துமாறும் போலீஸ் அதிகாரி உத்தரவிடும் காட்சிகள் அடங்கிய காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது. பாராளுமன்றம் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தலைமையில் ஆரம்பமான நிலையில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் சில நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சபையின் ஆரம்ப நடவடிக்கைக்கு ஒத்துழையுங்களென சபாநாயகர் கேட்டுக்கொண்ட நிலையிலும் நேற்றைய ரம்புக்கன அசம்பாவித சம்பவம் தொடர்பில் எதிர்க்கட்சிகளினால் கடும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அதன்படி 2 பிள்ளைகளின் தந்தையை ஒழித்துவிட்டு எதை இங்கு ஆரம்பிக்கப் போகின்றீர்கள், முதலில் இதை பற்றி கதைப்போம், பின்னர் சபையின் ஆரம்ப நடவடிக்கையை பார்ப்போம் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோபமாக தெரிவித்த நிலையில் சபை அமர்வுகளை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்திருந்தார். அத்துடன் ரம்புக்கன பகுதியில் நேற்று இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் ரத்தம் வேண்டாம் என்று சுலோகங்கள் அடங்கி ரத்தக்கரை படிந்த ஆடிகூடு பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் ஆபத்தானது எனவும் நேற்றைய சம்பவத்தில் காப்பாற்ற முடியாதவரின் குடும்பத்திற்கு உதவ வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரம்புக்கன சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், இன்று நாட்டின் நிலைமை மோசமாக உள்ளதுடன் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். இது மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும் என்றுள்ள நிலையில் அதை பற்றி நாம் பேச வேண்டும். அதே நேரம் எமக்கு வேலையுள்ளது என்ற நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கும் உதவ வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ரம்புக்கனையில் நேற்று போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையிலான அசம்பாவிதம் தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார். ட்விட்டரில் அறிக்கை கொண்டு வெளியிட்டுள்ள பிரதமர் ரம்புக்கனையில் இடம்பெற்ற அனர்த்தத்தை தொடர்ந்து தாம் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாகவும் இலங்கை போலீசாரால் பக்கச்சார்பற்ற விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தான் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போராட்டக்காரர்கள் தங்கள் குடியுரிமை, சம மரியாதை மற்றும் கௌரவத்துடன் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ராஜபக்ஷ ஆட்சியில் நிராயுதபாணியான எதிர்ப்பாளர் ஒருவரை உயிர்ச்செய்ததும் செய்ததன் மூலம் இரத்தத்தின் மூலம் அதிகாரத்தை பற்றி கொள்ளும் நோக்கத்தில் உள்ளமை வெளிப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ளார்.
விடயம் தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் ஏற்பட்டுள்ள இந்த மிகப்பெரும் நெருக்கடியிலிருந்தும் மேலும் துயரத்திலிருந்தும் வெளியேற மக்களாக ஒன்றுபட்டு இந்த முரட்டு ஆட்சியினை அகற்றுவதுதான் ஒரே வழி என்றும் பதிவிட்டுள்ளார். மக்களின் உரிமைகளுக்காக களத்தில் இறங்கிய இளைஞர்கள் மீது வன்முறைகளை பிரயோகித்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ரம்புக்கனை சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனின் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஜனநாயக நாட்டில் உரிமைக்காகவும் தங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்வதற்கும் அனைத்து பிரஜைகளுக்கும் உரிமை உண்டு. எனினும் அதனை இல்லாது செய்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி செய்கிறது. ஒருபுறம் மனித உரிமை மீறல் அமைதியின்மை மீதான குற்றச்சாட்டுகள் என சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழு அரசுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வரும் நிலையில், குறித்த சம்பவமானது இலங்கையில் மேலும் மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்பதை சர்வதேசத்திற்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இதன் மூலம் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் என்பதோடு வெளிநாடுகள் எங்களுக்கு உதவி செய்வதை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்நிலையில் சர்வதேச நாணய நிதியத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சென்றுள்ள இலங்கை குழுவிடம், சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் உங்கள் நாட்டின் மனித உரிமைகள் மீறப்படுகின்றதே என்ற கேள்வியை முன்வைத்தால் இவர்கள் கூறப்போகும் பதில் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். இதேவேளை கடந்த காலங்களைப் போல இளைஞர்களுக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை தூண்டி அசாதாரண நிலைமையினை ஏற்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரம்புக்கனையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது போலீசார் முன்னெடுத்த அடக்குமுறைக்கு சர்வதேச மன்னிப்பு சபை கவலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில், அதிகாரிகள் எப்போதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தேவைக்கு அதிகமாக பலத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் இது குறித்த சம்பவத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும், சம்பவம் தொடர்பில் சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கைக்கான பிரதானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹால்டன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டரிலேயே இவ்வாறு பதிவிட்டுள்ளார். வன்முறையினை தாம் கண்டிப்பதுடன் கட்டுப்பாடுகள் அவசியம் என்றும், அமைதியான முறையில் போராட்டங்களை முன்னெடுக்கும் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ரம்புக்கனையில் இடம்பெற்ற அசம்பாவிதத்தில் ஒருவரை காப்பாற்ற முடியாமல் போனமைக்கு இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் துடுப்பாட வீரர் குமார் சங்ககார தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவரது ட்விட்டர் பதிவிலேயே நிராயுத பாணியான போராட்டக்காரர்களுக்கு எதிராக இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்தது மன்னிக்க முடியாதது என்பதுடன், மக்களின் உயிரை பாதுகாப்பது போலீசாரின் முதல் பொறுப்பு, எனவே இது ஒரு வெட்கக்கேடான நிகழ்வு என அவர் பதிவிட்டுள்ளார். அதே நேரம் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள மூவர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை ரம்புக்கனையில் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களில் ஒருவரை காப்பாற்ற முடியவில்லை என்பதோடு 33 பேருக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரம்புக்கனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் அமல் செய்யப்பட்ட ஊரடங்கு சட்டம் மறு அறிவித்தல் வரை நீடிக்கும் எனவும், ஊரடங்கு காலப்பகுதியில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக காலிவீதி உடான வாகன போக்குவரத்து பலப்பட்டி பிரதேசத்தில் முற்றாக தடைப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவு எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் மக்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் நாட்டின் பல பகுதிகளில் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. ரம்புக்கன பிரதேசத்தில் மக்கள் போராட்டத்தில் ஒருவரை காப்பாற்ற முடியாததைத் தொடர்ந்து தற்போது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக காலி வீதி ஊடான வாகன போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் விலைவாசி பொருளாதார தட்டுப்பாடு தொடர்பான நெருக்கடிகளுக்கு தீர்வு பெற்றுத்தர கோரி திருகோணமலையில் போராட்டக்காரர்களால் வீதி தடை போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கண்டி பிரதான வீதி அபயபுர சுற்றுவளைவு சந்தையில் 3 பக்கமாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் வீதி தடை போடப்பட்டுள்ளதோடு திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் பேருந்து ஒன்று வீதிக்கு குறுக்கேயும் நிறுத்தப்பட்டுள்ளது. கடைகள் மற்றும் மத்திய மீன் சந்தை மூடப்பட்டுள்ள அதேவேளை காலை தொழில் நிமித்தம் சென்ற பலரும் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் தற்போது பிரதமரின் தங்காலை ஹால்டன் இல்லத்திற்கு அருகில் போராட்டம் ஒன்று இடம்பெற்று வருவதுடன் அங்கு பெருமளவான மக்கள் குவிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரம்புக்கனையில் நேற்றைய தினம் போலீசார் மேற்கொண்டு அராஜகத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நாட்டில் தனியொரு குடும்பமாக இருக்கும் திருடர்களை பாதுகாப்பதற்கு போலீசாரும் இராணுவத்தினரும் துணை போக வேண்டாம் என ஜேபிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில எந்தனத்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்ச குடும்பத்தினர் வீதியில் இனிமேல் இறங்க முடியாத நிலையில் அவர்கள் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு இடமளிக்காத வகையில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார். இந்நிலையில் அவர்கள் ஹோட்டல்களிலோ வீடுகளிலோ தனி அறைகளிலோ அல்லது நிலத்தின் கீழான பங்கர்களிலோ பதுங்கி இருக்க முடியும். அவர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றாலும் வெளிநாட்டு போலீசாரின் உதவியோடு அல்லது வெளிநாட்டு தூதரகங்களின் உதவியோடு அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவோம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஒட்டுமொத்த மக்கள் சார்பில்
ரம்புக்கனையில் ஒருவர் உயிர் தியாகம் செய்துள்ளார் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நேற்றைய ரம்புக்கன சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்தவர், அரசாங்கம் அரசு பயங்கரவாதத்தின் ஊடாக மக்களின் உரிமைகளை ஒடுக்குவதற்கு முயற்சிக்கின்றது. இந்நிலையில் அரசின் கோழித்தனமான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதனுடன் தொடர்புடையவர்கள் பக்கச்சார்பின்றி தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஆட்சி செய்ய முடியாவிட்டால் ஆட்சியினை எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றும் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கூறியுள்ளார். அந்த செய்திகளோடு இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி மாலை நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும்.